ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கலக தலைவன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், நிதி அகர்வால், ஆரோ மெயின் லீட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா மஹில் திருமேனி டைரக்ட் பண்ணிருக்காரு. மஹில் திருமேனி இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தடையர தாக்க அண்ட் தடம் ரெண்டு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்த ஒரு டைரக்டர். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த படம் நான் போய் பார்த்தேன். இந்த படத்துல கதையை பத்தி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ஃபினான்ஸ் அனலிஸ்டா இருக்காரு. அவரு அங்க ஒரு கார்பரேட் கம்பெனி ஒன்று இருக்கு, அவர் வேலை பார்க்குற கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா வந்து நிறைய டேட்டாஸ் அந்த மாதிரி திருட்டு போகுது. அந்த கம்பெனியோட சீக்ரெட்ஸ்லாம் வெளியே போகுது. அதே மாதிரி அவங்க லான்ச் பண்ண போகிற ஒரு காரோட சீக்ரெட் வெளியே போகுது. இந்த கார் இங்கே வந்தால் சேஃப் கிடையாது, பொல்யூஷன் அதிகமாக ஆகும் அப்படின்றது. ஸோ அதனால் இந்த சீக்ரெட்ஸ்லாம் எப்படி வெளியே போகுது, கம்பெனி சீக்ரெட்ஸ்லாம் யார் வெளியே அனுப்புகிற அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஏஜென்ட் ஆரோ போயிட்டு அந்த கம்பெனி ஓனர் சிஇஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஆரோ இந்த சீக்ரெட்ஸ்லாம் யார் வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது அந்த படத்தோட மீதி கதை. ஒரு நல்ல ஒரு சிம்பிள் ஒரு ஒன்லைனர் தான். ஆனால் அதை எப்படி மஹில் திருமேனி கொண்டு போயிருக்காருன்றது பார்ப்போம். இதில் மெயினாக உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா நேச்சுரலாகவே இருந்தது. ரொம்ப நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தார் படத்தில். மெயினாக இந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து படத்தில் உண்மையில ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இப்போ ரீசன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதுதான் படத்துக்கு ஒரு பெரிய லேக்காக இருக்கும். பட் இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின் நிதி அகர்வால் அவங்களுக்கான அந்த ஒரு பேர் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. படத்துலேயே அவர் நல்ல ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஆக்டிங் தான் உதயநிதி ஸ்டாலின். ரீசன்ட் பாஸ்ட்ல அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அவர் மெயில் திரும்பினா ஒரு சூப்பர் டேரக்டர் தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த படத்தையும் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு லக்கு தான் அவருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படமும் ஒரு படம் மணிசெல்வராஜ் படமான்றாரு. அதனால அவர் லைன் அப்ல ஒரு நல்ல டேரக்டர்ஸ் இருக்காங்க. சொன்னால அவரோட ஆக்டிங் கொஞ்சம் டே பை டே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. இந்த படத்தையுமே ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்துருக்காரு, அவரோட நேச்சுரல் ஆக்டிங். அதேமாதிரி நிதி அகர்வாலும் வந்து ஒரு நல்ல ரோல், மற்ற படத்தில் வர ஹீரோயின் மாதிரி சும்மா அந்த சின்ன சின்ன ரோல் பண்ணாம படத்தில் அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கான ஒரு சீன் இருக்கு. அதனால அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரோல். அதே மாதிரி ஆறாவது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். ஆரோ இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறார் அப்படின்னு முன்னாடி சொன்னப்பே ரொம்ப இருந்தது. ஆரோ வில்லனா அப்படின்ற மாதிரி சிரிச்சு தான் பார்த்துருந்தேன். பட் ஆனால் இதை நம்ம படத்தில் பார்க்கும்போது ஆரோவோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்தாலும் அவரோட அந்த ஒரு எவிலிசம், அவர் கண்ணில் காட்டுற எவிலிசம், அவர் அப்படியே ஒரு கொடூரமான ஒரு வில்லனாக தான் பண்ணியிருக்காரு உண்மையிலே. அது நமக்கு வந்து சும்மா சொல்லும் போது என்ன ஆரோவெலாம் வில்லனா அவர் ஹீரோவாக பண்ண வேண்டிய ஆள், அவர் ஏன் வில்லனாக பண்ணுறாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம். பட் படத்தில் பார்க்கும்போது அவரோட வில்லனிசம் அப்படி இருக்கு, ரொம்ப ஒரு வில்லனாக கணக்கச்சிதமாக இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவர் நிறைய படத்தில் வில்லனாக வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் இப்போ வில்லனுக்கு தான் பஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஹீரோஸ் தான் வில்லனாக மாறிட்டு வராங்க. அதுமாதிரி ஆரோவுக்கு வந்து ஹீரோவாக நடித்த ஒரு படம் கூட பெருசாக போகலை. ஆனால் அவர் வில்லனாக நடிக்கிற இந்த படம் அவரோட இது, அவர் கேரக்டர் தான் ரொம்ப பேசுது இந்த படத்தில் சொல்ல போனால் ஹீரோவோட. அதனால அவர் இன்னும் வில்லனாகவே நிறைய படம் பண்ணலாம். இந்த படத்தில் அவரோட வில்லனிசம் ரொம்ப சூப்பராகவே இருந்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அவரோட ரோல் ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப முக்கியமான ரோல் அவருக்கும். அதே மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் ஃப்ரெண்ட். அவர் முக்கியமான ரோல் தான். அவர் ரோலுமே ரொம்ப வந்து ஒரு நீட்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கலையரசன் அவர் வந்து ஒரு ப்ரீ இன்டர்வல் சீனில் வராரு, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பேக்கேஜ் சர்ப்ரைஸாக வராரு. அவரும் செகண்ட் ஹாஃப்லாம் வராரு. அவரும் உதயநிதி ஸ்டாலினோட ஒரு ஃப்ரெண்டாக தான் வராரு. ஒரு செம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதை நான் சொன்னேன்னா ஸ்பாய்லர் ஆயிரும். அது இன்டர்வல் சீன், அது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சீனில் தான் அவர் வராரு. இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவா பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க. ஸ்ரீகாந்த் தேவா அவர் எதுக்கு மியூசிக் போட்டாங்கன்னு தெரியல. இன்னும் நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஜேனருக்கு வந்து வேற யாருக்காக கொடுத்துருக்கலாம். மியூசிக் வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜாக தான் இருந்து, சாங் கூட லைட்டாக கேட்குற மாதிரி தான் இருந்து. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எனக்கு பெருசாக தோணலை படத்தில். அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா கே தில்ராஜ் அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா நீட்டாக இருந்தது படத்தில். ஏன்னா இது ஒரு கேட்டகன் ஹவுஸ் கேம் இந்த படமே. ஒரு ஹீரோக்கு வில்லனுக்கான ஒரு இதுதான், ஒரு துப்பாக்கி ஸ்டைலில் தான் இந்த படம் சொல்ல போனாலும் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இந்த படம். அதனால ஒரு கேட்டன் மோஸ் கேமுக்கு ஏற்ற சினிமாட்டோகிராஃபி தான் ரொம்ப பக்கவாக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் அவுட்டோர் சைடு அந்த ஃபேக்ட்ரி அதெல்லாம் ஒரு காமிச்ச விதம், அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது படத்தில். சில ஆங்கிள்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி எடிட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து என்பி ஸ்ரீகாந்த் அவரோட எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். வந்து ரொம்ப மெயினாக படம் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லேக்கான மாதிரி இருந்தது. அந்த இடத்துல அவர் எடிட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆச்சு. படம் ரெண்டே கால் நேரத்துக்குள்ள அழகாக கட் பண்ணி கொடுத்துருக்காரு, அது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா மஹில் திருமேனி அவரை தான் சொல்லணும். ஏன்னா இதுமாரி அவர் எடுத்த ரெண்டு படமே வந்து நல்ல ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ரெண்டுமே அருண் ஜெயர்ஜி எடுத்திருந்தார், ஒரு நல்ல ஒரு தரமான படம் கொடுத்த ஒரு டேரக்டர். இந்த படமும் அவர் எடுத்துகிட்ட ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இந்த படத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்றதை நான் சொல்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும், கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் போகும். அதே மாதிரி இன்டர்வல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும், ஒரு தரமான ஒரு இன்டர்வல் சீன். இதுக்கு முன்னாடி நிறைய படங்களை பார்த்துருப்போமா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பர்சனலாக அந்த இன்டர்வல் சீன் ரொம்பவே சூப்பராக இருந்து எல்லாருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி நம்ம இப்போ சில இன்டர்வல் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கும், லைக் இந்த துப்பாக்கி இன்டர்வல் சீன். இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சில இன்டர்வல் சீன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த ப்ரீ இன்டர்வல் அந்த இன்டர்வல் சீன்ஸ்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து ஒரு பென்ட்ரைவை வச்சு ஒரு இன்டர்வல் சீன் ஒன்று வருது. இந்த ஒரு ப்ரீ இன்டர்வல் சீனு பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ஒரு பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு அங்கேயே மஹில் திருமேனியோட ஸ்டைல் தெரியுது. அங்கே இன்டர்வல் அந்த ஒரு சீன் படத்துலேயே மொத்தமாக ஒரு தரமான ஒரு சீனு. அதுக்கப்புறம் படம் என்ன ஆகுதுன்னா செகண்ட் ஹாஃப்ல மொத்தமாக ஸ்லோவாகிடுது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவ்வளோ க்ரிப்பாக எடுத்துகிட்டு போனது,
செகண்ட் ஹாஃப் டோட்டலாக போட்டு விட்டாங்கன்னு தான் சொன்னேன். செகண்ட் ஹாஃப் அப்படியே ரொம்ப ஒரு ஆவரேஜாக தான் போகுது, பெருசாக அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லை செகண்ட் ஹாஃப்ல. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தான் அந்த ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு 15-20 நிமிஷம் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் நடக்கிற சில சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது, அதுவும் கிளைமேக்ஸின் அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அந்த ஆரோவுக்கும் உதயநிதி ஸ்டாலுக்குமான ஒரு ஃபைட், இதில் மெயினாக ப்ரூஸ்லியோட ரெஃபரன்ஸ் இருக்கு, அது வேற லெவல். அவர் சொன்ன ஒரு ஸ்லோகன் அதுவே படத்தில் ஒன்று, அது பாருங்க சூப்பராக இருக்கும். அதனால அவரோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு படத்தில். மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் ஒரு டீசன்ட் வாட்சபிள், நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். அது ரொம்ப இந்த ரத்தன் தரி கிரசின் அப்படி இதெல்லாம் கூட வில்லத்தனமாக ஒரு ஆரோ ஓடுறது, ரொம்ப கொடூரமான சில வில்லத்தனமான சீன்ஸ்லாம் இருக்கும். மற்றபடி இவங்க கிளைமேக்ஸில் தான் ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. லைக் எனக்கு அந்த ஒரு துப்பாக்கி படம் விட லைட்டாக போயிட்டு வந்தது, ஆனால் அதுக்குன்னு துப்பாக்கியோட அதை கம்பேர் பண்ணுறேன் நினைக்காதீங்க. எனக்கு ஜஸ்ட் அவங்க மைண்ட் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு சொன்னேன். இது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கமர்ஷியல் படம் தான், அது பெருசாக அந்த படத்தில் எதுவும் இல்லை. மெயினாக இருந்து மயில் திருமணியோட படம் இதுமாரி ஒரு நல்ல தரமான படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்பி இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் படம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு ஒன் டைம் ரொம்ப ஒரு டீசன் வாட்சபிளாக தான் இருக்கும். அவரோட ஸ்டாண்டர்ட் இந்த படம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மயில் திருமணியோட ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் இந்த படத்தை செகண்ட் ஹாஃப் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். அவர் வந்து ரைட்டிங்ல தான் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கோட்டை விட்டாரு, இல்லைன்னா அந்த படம் இன்னும் ஒரு வேற லெவல் படமாகவே வந்திருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 10 ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தனும் ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்சபிள் படம் தான் அது. வீக்கெண்டில் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடய போய் பார்க்கலாம், கண்டிப்பாக அது வந்து தியேட்டர் வாட்சபிள் தான் அந்த படம், ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்சபிள். கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.